பெரிய கலைஞர் இயற்கையை கண்காணித்து அவளது கருவிகளை தேடுகிறார். உண்மையான கலைவேலை தெய்வீக பரிபூரணத்தின் நிழல். கலை என்பது நீங்கள் பார்ப்பது அல்ல, மற்றவர்களை பார்க்க வைப்பது. படைப்பாற்றல் தோற்றக்கூடியது, அதை கடந்து செல்லுங்கள். கலை என்பது உங்கள் எண்ணங்களை சுற்றியுள்ள ஒரு கோடு. கலை இலவசம் என்பதால் கலையில் அவசியம் இல்லை. கலை ஆன்மாவிலிருந்து அன்றாட வாழ்வின் தூசியை கழுவுகிறது. ஒரு கலைஞன் அவனது உழைப்பிற்காக ஊதியம் பெறவில்லை, மாறாக அவனது பார்வைக்காக. கலை தொந்தரவு உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும், வசதி படைத்தவர்களை தொந்தரவு செய்ய வேண்டும். கலை என்பது உண்மையை உணர உதவும் பொய். மறப்பதற்கும் நீடித்ததற்கும் உள்ள வித்தியாசம் கலைத்திறன். பார்வை என்பது மற்றவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாததை பார்க்கும் கலை. உணர்வை அடிப்படையாக கொண்ட ஒரு கலைப்படைப்பு கலையே அல்ல. உத்வேகம் உள்ளது, ஆனால் அது நீங்கள் வேலை செய்வதை கண்டறிய வேண்டும். கலைஞரின் நிலை தாழ்மையானது, அவர் அடிப்படையில் ஒரு சேனல். கலை நம்மை கண்டறியும், அதே நேரத்தில் நம்மை இழக்கவும் உதவுகிறது. கலையில் மிகவும் கவர்ச்சியான விஷயம் கலைஞரின் ஆளுமை. அனைத்து அழகான கலைகளின் சாராம்சம் அனைத்து சிறந்த கலை நன்றி. ஒரு கலைஞரின் ஒவ்வொரு தயாரிப்பும் அவரது ஆன்மாவின் சாகசத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். ஒரு கலைஞன் ஒரு கனவு காண்பவன், உண்மையான உலகத்தை கனவு காண ஒப்புக்கொள்கிறான். ஒரு கலைஞன் தோல்வியடைய முடியாது, ஒன்றாக இருப்பது வெற்றி. கலைஞர் என்பவர் கடினமான விஷயத்தை எளிமையாக சொல்பவர். ஓவியம் என்பது உணரப்படுவதை காட்டிலும் கவிதை, மற்றும் கவிதை என்பது பார்ப்பதை விட உணரும் ஓவியம். ஓவியம் வரைவது எப்படி என்று உங்களுக்கு தெரியாதபோது எளிதானது, ஆனால் நீங்கள் செய்யும்போது மிகவும் கடினம். நான் அதை வார்த்தைகளில் சொல்ல முடிந்தால் வண்ணம் தீட்ட எந்த காரணமும் இருக்காது. ஒவ்வொரு நல்ல ஓவியனும் தான் என்ன என்பதை வரைகிறான். கலை விமர்சகராக இருக்க வேண்டாம், ஆனால் வண்ணம் தீட்டவும் ரட்சிப்பு உள்ளது. ஒரு மனிதன் தன் கைகளால் அல்ல, மூளையால் ஓவியம் வரைகிறான். மக்களை நேசிப்பதை விட உண்மையான கலைத்தன்மை எதுவும் இல்லை. வாழ்க்கை கலை, கலை என்பது வாழ்க்கை, நான் அதை பிரிக்கவே இல்லை. ஒரு கலைஞனாக இருப்பது வாழ்க்கையில் நம்பிக்கை. வாழ்க்கை ஆன்மாவை அடித்து நொறுக்குகிறது, மற்றும் கலை உங்களுக்கு ஒன்று இருப்பதை நினைவூட்டுகிறது. உண்மையான கலைஞன் உத்வேகம் பெற்றவன் அல்ல, பிறரை ஊக்குவிப்பவன். வாழ்க்கையால் உடைந்து போனவர்களுக்கு ஆறுதல் சொல்வதே கலை. கலையின் நோக்கம் அன்றாட வாழ்வின் தூசியை நம் ஆன்மாக்களிலிருந்து கழுவுவதாகும். வரைவதில் சாதாரணமாக பார்ப்பதை விட அதிகமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், அல்லது சந்தேகிக்க வேண்டும். வரையும்போது நான் உண்மையில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை கண்டுபிடித்தேன். நான் ஓவியம் வரைவதற்கும் வரைந்து கதைகள் சொல்லவும் விரும்பினேன். வரைதல் என்பது ஒரு வெளிப்படையான சைகையை உருவாக்குவது போன்றது, நிரந்தர நன்மையுடன்.